கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி சோனிலேருந்து லான்ச் பண்ண ஒரு ரேடியோ ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரில் இப்போ ஏதாச்சும் ஒரு மியூசிக் கேட்டாலுமே அந்த குவாலிட்டி மாறாமல் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 சிஎஃப்எஸ் 720S அப்படின்ற ஒரு மாடலில் சோனி இந்த ஸ்பீக்கரை லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்பீக்கர்னு சொல்கிற விட இது வந்து ஒரு ரேடியோ கம் அந்த கேசட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு அந்த முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல கேசட், அது போடுற மாதிரியான ஒரு இது. அப்புறம் வந்துட்டு ரேடியோவும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போது யார்கிட்டையுமே இந்த கேசட்டும் இல்லை, ரேடியோவும் கேட்க போகிறது இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லை இந்த வீடியோவில். பட் இதை வச்சு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏவி போர்ட் இருக்குது. அது மூலிமா AV2 ஒரு 3.5mm ஜாக் கேபிள் வாங்கி நம்மளால 3.5mm போர்ட்டு வந்து எதில் இருக்கோ அந்த எல்லா டிவைஸ்லேயுமே அது வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு பிசி, லேப்டாப், டிவியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து ரொம்ப நாள் அதை வந்து டிவியில் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்பப்போ போர் அடித்தா ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்பீக்கரோட அந்த குவாலிட்டியை ரசிக்க முடிஞ்சது காரணம் அவங்க கொடுத்த அந்த ஏவி போர்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போவுமே வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு சாங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு மியூசிக்கோ கேட்டோம் அப்படின்னா அதோட கிளாரிட்டி மாறாமல் குவாலிட்டி மாறாமல் சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்குற இந்த டியூனிங் ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெருகேற்ற விஷயமா அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஸ்பீக்கரில் இந்த டியூனிங் ஆப்ஷன் இருக்கிறனால இப்போ வந்து நீங்கள் வந்து பேஸ் பிரியர் நீங்கள் அதிகமாக பேஸ் வச்சு கேட்பீங்க அப்படின்னா இதில் வந்து பேஸ் அதிகமாக கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ட்ரிபிள் நான் வந்து நிறையா வச்சு கேட்பேன், பேஸ் கம்மியாக கேட்பேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது இன்னுமே வந்துட்டு நிறைய பேர்னால வந்துட்டு இந்த ஸ்பீக்கரை வந்து லைக் பண்ண முடியுது. இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே இந்த சவுண்டு குவாலிட்டி காண்டி வந்துட்டு இன்னுமே எங்கள் வீட்டில் இது இருக்குது. இந்த இதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் வந்து 5 வாட்டு, இது 5 வாட்டு, மொத்தம் 10 வாட்டு ஸ்பீக்கரு. கீழே வந்து ஊஃபர் தனியாக கொடுத்துருப்பாங்க, இதுலேயே ஒரு சின்ன ஊஃபராக கொடுத்துருப்பாங்க. இல்லை பேஸுமே கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போவுமே வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு சாங் கேட்டேன் அப்படின்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஸ்பீக்கரை பற்றி கவர் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்லேயே ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றியும் ஒரு கவர் பண்ணலாமே, ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கோம், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதிலெல்லாம் இருக்கோம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.